ஹை வியூவர்ஸ், நாம் பார்க்க போகிற டாபிக் எது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டரால் ஒரு சிங்கிள் ஹிந்தி லைனை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியல. ஆமாங்க, இது உண்மை தான். இது எங்கே நடக்குன்னா பீகார் ஸ்டேட்டில் சப் டிவிஷனல் ஆஃபீஸரான ரவீந்திரகுமார் திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷனை மேற்கொள்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போடுறாரு. அது எங்கே இருக்குன்னா பீகார் ஸ்டேட்டில் மொட்டியரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு டேரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. கிளாஸ் ரூமில் முகுல் குமார் அசிஸ்டன்ட் டீச்சர் கிளாஸ் எடுத்துன்னு இருக்காரு. டேரெக்டாக அந்த கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு முகுல் குமார் கிட்ட. என்ன கேட்குறாருனா கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. இதனால் கோபமடைஞ்ச மிஸ்டர் சப் டிவிஷனல் ஆஃபீஸரான ரவீந்திரகுமார் டேரெக்டாக ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போகிறாரு. ஹெட்மாஸ்டர் பேர் என்னென்னா விஸ்வநாத்ராம். அவர்கிட்ட டேரெக்டாக போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இவர் ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன கொஸ்டின் பண்ணுறாருன்னா ஒரு சிம்பிள் ஹிந்தி லைனை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த ஹிந்தி லைனை அவரால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இதனால் ரவீந்திரகுமார் சப் டிவிஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க அப் டு டேட் அவங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணினே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒரு நல்ல ஆசிரியரால் தான் ஒரு நல்ல மாணாக்களை உருவாக்க முடியும். பட் பீகாரில் பார்த்திங்கன்னா இந்த நிலையில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.